நீங்க உள்ள போங்க, நான் வந்துடுறேன். போங்க. ஒரு அர்ச்சனை தட்டு கொடுங்க. என்னம்மா எல்லாரும் இங்க வந்திருக்கீங்க? பத்மஜாக்கா தான் இங்க எல்லாரையும் இங்க வர சொன்னாங்க. பத்மஜாக்காவா? நீ என்னம்மா எல்லாத்தையும் இங்க வர சொல்லிருக்க? பாப்பம்மா மகன் செல்லப்பாக்கு கல்யாணம். ஓ, பாப்பம்மா மகன் செல்லப்பாக்கு. அம்மா, ஏன் பேர சொல்ற? உங்க பையனுக்கு பொண்ணு அழகா இருக்கணுமா இல்ல சாதாரணமா இருந்தா போதுமா? உன்ன மாதிரி இருந்தா போதுமா. அப்ப உங்க இஷ்டப்படி உங்க பையனை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன். யார கேட்டு இந்த கல்யாணம் ஏற்பாடு பண்ண? நீ என்ன பிடிக்கலையா இல்ல நான் அழகா இல்லையா? ஹலோ, உங்க அம்மாவை எனக்கு பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு நான் மருமகளாகணும். அந்த 20 லட்சம் தானே, அதை பத்தி நீங்க பயப்பட வேண்டியதே இல்ல. முதலாளி, தீர்க்கமா எல்லாரும் சேர்ந்து எத்த முடிவு? தாலியை கட்டுக்க முதல்ல அம்மா கூட்டிட்டு வாங்கம்மா. வாங்க போலாம். வாங்கம்மா, வாங்க. மாங்கல்யம் தந்துனாயேனா கண்டே பத்நாம சுபகே சிலப்பா. சரி, தெரியுமா தெரியாதா? என்னது? நீங்க நல்லா பாட்டு பாடுவீங்கன்னு சொன்னாங்க. இல்ல, எனக்கு பாட்டெல்லாம் பாட தெரியாது. பாடுறா. பாலிருக்கி பழமிருக்கி பசியிருக்கி. என்ன பொண்டாடி, ஏன் டல்லா இருக்க? ஒன்னும் இல்ல. என்னம்மா என்ன? ஒன்னும் இல்ல சொல்றேன்ல. முதல்ல சொல்லு. அட, ஒன்னும் இல்ல சொல்லுங்கறல்ல. இன்னைக்கு முனியம்மா அம்மாட்ட கேட்டுச்சு ஏன் வளகாப்ப பண்ணலன்னு. அம்மா மூஞ்சியே மாறிடுச்சு. உனக்கு வளகாப்பு பண்ணும், அவ்வளவு தானே? ஜாம் ஜாம்னு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, பண்றோம். சரியா? எனக்கு லைஃப்ல எந்த ஆசையும் இல்லை. என்னம்மா இப்படி சொல்ற? அதெல்லாம் பண்ணணுமா? செல்லப்பா, செல்லப்பா யாருங்க? நான் தான் சார். உங்களை டெபுட்டி கமிஷனர் கூட்டிட்டு சொல்லிருக்காரு, வாங்க போலாம். எதுக்கு சார் கூட்டிட்டு வர சொன்னார்? வாங்க. எந்த டெபுட்டி கமிஷனர், எதுக்காக கூட்டு வர சொன்னாரு? டீடைல்ஸ் இல்லாம அனுப்ப முடியாது. என்ன ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு போக வைக்காதீங்க. வாங்க, நீங்க வாங்க. உங்க டெபுட்டி கமிஷனர் பேர் என்ன? நான் கமிஷனர்ட்ட ஃபோன் பண்றேன். நீங்க யாருக்கு வேணாலும் ஃபோன் பண்ணுங்க, நான் அதை பத்தி கவலைப்படல. வாங்க, நீங்க. எனக்கு பெயினா இருக்கு. பாருங்க, ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் ஒன்னா டேட்க்கு ஃபோன் பண்றேன், நீங்க வாங்க. சரி, நீ பாத்துரு, நான் என்னன்னு பாத்துட்டு வரேன். சார், என் ஒய்ஃப் ஏதோ தர்ம சார். கான்ஸ்டபிளை வச்சு கூப்பிட்டு வந்தோன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க சார். இவங்க யாரும் தெரியுதுங்களா உங்களுக்கு? தெரியும் சார். என்ன விஷயமா கூப்பிட்டு அனுப்பிச்சு விட்டீங்க? இவங்க என் ஃப்ரெண்டுடைய ஃபேமிலிக்கு ரொம்ப பழக்கம், உங்கள் ரெண்டு பேரையும் சமரசம் பண்ணுறதுக்கோசரம் வர சொன்னேன். சார், இதை பற்றி பேசுறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை சார். எதுவாக இருந்தாலும் என் ஒய்ஃப் தான் பேசணும். உங்கள் மனைவி இவங்க ஆஃபீஸில் போய் பார்த்துருக்காங்க சார், அவங்க ரொம்ப கோபமாக பேசியிருக்காங்க. அதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும்?
சார், அவங்க அம்மா பொண்ணுக்கு வழக்கா பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க சார், அதுக்கு நீங்க சம்மதிக்கணும். இவர் வந்து ஹைகோர்ட்ல நிரபராதின்னு சொல்லிட்டாங்க சார், மேற்கொண்டு உங்ககிட்ட வாங்கின பணத்தையும் திருப்பி கொடுத்துறங்கிறாரு. அதை வாங்கி ஒரு நல்ல ஃப்ளாட் வாங்கி உங்கள் ஒய்ஃபை சந்தோஷமாக வச்சுக்காங்க, அவங்க பொண்ணு இல்லை. சார், போலீஸ் என்னை கூப்பிட்டு வரும்போது என் ஒய்ஃபுக்கு வைத்த வழி சார், அது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நான் சொல்லி அனுப்புகிறேன் சார். ஓகே வரேன் சார். ஓகே வரேன் சார். பத்மஜா, குழந்தை ஒன்ன மாதிரியே அழகாக இருக்கு, மூக்கு முடியுமா? என்ன பேசுற? ஹலோ, அது எனக்கும் தெரியும். நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கெட்ட விஷயம் கிடையாது, எல்லாம் நல்ல விஷயம் தான். வீட்டுக்கு வா சொல்றேன், சரியா? டேலி, அந்த 800 என்னாச்சு? கணக்கு எனக்காவது கொடுப்பியா? முதலாளி கேட்டுகிட்டே இருக்க, தெளிவாக போட்டு கொடுத்துட்டுமா? அந்த 800 ஓடு கணக்கு. ஆமாம், நைட்டு என்ன வீட்டில் பாதிலே வந்துட்டியா? வீட்டில் தூங்க, அங்கே வந்து தூங்குற? டேய், நான் இங்கே படுக்கிறேன், வேறு எங்கேயாவது படுக்கிறேன், அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்ல முடியாது. அதை நான் தான் சொல்கிறோம். சிவகாமி, சிவகாமி செல்லாம், 500. டேய், இன்னைக்கெல்லாம் கஷ்டப்பட்டு நான் உழைச்சி சம்பாதிச்ச பணம் இதையா தூக்கி போடுறேன்? நீ உழைச்ச எடுபடி வேலை தானே பாக்குற? அவர் உழைக்கிறாரு, கோடி கோடியா அடிக்கிறாரு. டேய், என் முதலாளி பத்தி தப்பா பேசாதடி, விளங்க மாட்டே நீ. அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? டேய், இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கடா, நல்லா இருப்பேன்னு. அதனால தாண்டி தூ குப்பை பொறுக்கிட்டு இருந்த உன்ன போய் நான் கல்யாணம் பண்ணிட்டேன். ஆமா, இவர் பெருசா படிச்சு கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு போயிட்டாரு, என்னை கட்டிக்கிட்டு தான் கேடா போயிட்டாரு. இதை பாரு, உனக்கு என்ன நாள்லாம் சரியில்லடி. டாஸ்மாக்ல போய் ஃபுல்லா ஏத்திட்டு வந்து டார்ச்சர் கொடுக்குறான் பத்தியா, அவன் தாண்டி உனக்கு லாய்க்கு. ஆமா, ஒரு பொண்டாட்டியை நல்லா வச்சுக்காதவன் எங்க இருந்தாதான் என்ன? சே, இதுக்கு தாண்டி நான் அந்த வீட்டு பக்கமே வரதில்ல. வராத? ஏன் வர? நீ வந்துதான் இங்க என்னத்துக்காச்சு? ஆமா, பொண்டாட்டி வச்சு வாழ வக்கல, பெருசா பேச வந்துட்டேன். வராத போ, பெருசா வந்து கிளிக்கிற போ. ஆமா கணக்கு, அந்த 800 கணக்கு கேட்டியே, எப்படிடா சூப்பரா சூப்பரா என்ன கணக்கு புள்ள, இப்படி எல்லாமா நடந்துச்சு? அத்தா, உன் நாரவாய முடிக்கிட்டு ஏனே பாரு. இதெல்லாம் எங்கேருந்து பார்த்துருப்பானுங்க? ஒருவேளை கவுண்டமணி என்ன படத்தில் பர்ணிமேல இருந்து பார்ப்பானுங்களே, அந்த மாதிரி பார்த்துருப்பானுங்களா? சிவகாமி, மோசம் போயிடாதிரி. வாங்க 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 வாங்க, எப்படி இருக்கீங்க? நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷம் அம்மா. இன்னும் என் பொண்ணுக்கு எங்ககிட்ட இருக்கிற கோபம் ஆறவே இல்லைல்ல. அவ கோபம் எவ்வளவு நாளைக்கு இருக்க போகுது? நான் சரிப்படுத்துறேன், நீங்க கவலைப்படாதீங்க. ஆமா, பேச சொல்றேன், வாங்க மாமா. ஏய், வந்திருக்கவங்க வாங்கன்னு சொல்ல மாட்டேன், வாங்க. ஏமா, வந்திருக்கிறது உங்க அம்மா அப்பா. எங்க அம்மாவுக்கு என்ன மரியாதை கொடுப்பியோ அதே மரியாதை அவங்களுக்கு கொடுக்கணும். மனுஷனுக்கு மன்னிக்கிறது தாமா எப்பவுமே அழகு. வாங்கப்பா, வாங்கம்மா, வா உள்ள போய் பேசு. ரொம்ப அழகா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா. வாமா கலா, அந்த சாப்பாடு கூட இடுமா. என்னம்மா ரொம்ப பசிக்குதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. சாரிம்மா, புறப்பட லேட் ஆயிடுச்சுமா. நான் எப்போவுமே 9:30 தான் சாப்பிடுவோம்மா. செல்லப்பா என்னம்மா பண்ணுறா? அவரா குளிச்சாரு, சாமி கும்பிட்டாரு, டிஃபன் சாப்பிட்டாரு, இப்போ குழந்தையோட விளையாடிட்டு இருக்காரு. நீ மரியா எல்லா பொறுப்பையும் உங்கள்கிட்டயே ஒப்படைச்சிட்டா உனக்கு தான் கஷ்டம். அதெல்லாம் இல்லைம்மா, கணக்கு வழக்கெல்லாம் சரிப்படுத்தணும். எனக்கும் இதை பிடிச்சிருக்கு. உன்னை மாதிரி ஒரு படித்த பொண்ணு அவனுக்கு பொண்டாட்டி அமைஞ்சது அவன் செஞ்ச புண்ணியம்னு தான் சொல்லணும். இந்தாங்க. சரிம்மா, நீங்க சாப்பிடுங்க, எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, நான் புறப்படுறேன். சரிம்மா, உடம்பு பாத்துக்கோங்க. பாத்து பத்திரமா போ.